அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த காணொலியில் நாம் பார்க்கின்ற தலைப்பு கொரோனா பற்றி சமீபத்திய செய்திகள். அன்பர்களே, தயவுசெய்து இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். வாங்க காணொலிக்கு போகலாம். இந்த பூமி பந்தையே ஒரு பீதியிலே வைத்திருக்கும் கொரோனா வைரஸ் உலகின் மாபெரும் வல்லரசு நாடான அமெரிக்காவையும் விட்டு வைக்கவில்லை. அங்கே சுமார் 75 லட்சம் மக்கள் பாதிப்புகளும் 2 லட்சத்தை கடந்த மரணங்களும் என கொரோனா பின்னி எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த பாதிப்புக்கு மத்தியில் அங்கே அடுத்த மாதம், அதாவது நவம்பர் 3ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலும் நடக்க இருக்கிறது. எனவே வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் டொனால்டு ட்ரம்ப் உள்ளார். இதனால் அவர் எந்த ஒரு பாதுகாப்பு அம்சமும் இல்லாமல், முகக்கவசமும் இல்லாமல் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். இதற்கு மத்தியில் ட்ரம்ப்பின் ஆலோசகர் ஹோம் ஹிக்ஸ்க்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டு இருந்தது. இதை ட்ரம்ப்பும் தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டு இருந்தார். இதனையடுத்து தன்னை தடைமுறைப்படுத்தி கொண்ட ட்ரம்ப்பு கொரோனா பரிசோதனைகளை செய்து கொண்டார். இதில் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலோனியா ட்ரம்ப் ஆகிய இருவருக்குமே தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அமெரிக்க இராணுவ மருத்துவமனையில் ட்ரம்ப் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் ட்ரம்ப்பின் உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் கூறுகையில், ட்ரம்ப் சிகிச்சைக்கு நல்ல ஒத்துழைப்பு அளிக்கிறார் எனினும் வரும் அக்டோபர் 6ஆம் தேதி வரை முக்கியமான காலகட்டம் என்றும் கூறியுள்ளனர். மேலும் மருத்துவர்கள் கூறியதாவது, ட்ரம்ப் இயல்பாகவே நடமாடி வருகிறார். கடந்த 24 மணி நேரமாக அவருக்கு காய்ச்சல் இல்லை, இருமலும் குறைந்துள்ளது. ட்ரம்ப்பின் இருதயம், சிறுநீரகம், கல்லீரல் ஆகிய முக்கிய உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளை கண்காணித்து வருகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். இந்த நிலையில் அவரை கொரோனா தாக்கியிருப்பது குறித்து கனெக்டிக்ட் யூனிவர்சிட்டி சுகாதார அமைப்பின் தொற்றுநோய் மருத்துவ நிபுணர் கூறுகையில், 74 வயதில் ட்ரம்ப்புக்கு முதலில் அவரது வயதுதான் முதன்மையான ஆபத்து காரணியாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். மேலும் பிற மருத்துவ நிபுணர்கள் கூறும்போது, ட்ரம்ப் உடல் பருமனாக இருக்கிறார். PMI என அழைக்கப்படுகிறது. அவரது உடல் நிறை குறியீட்டு எண் 30ஐ தாண்டி இருக்கிறது. உடல் பருமன் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவில் வெளிப்பாடுதான் இது. கொழுப்பு கூடுதலாக இருக்கிறது. இதை குறைக்க மருந்து எடுத்துக்கொள்கிறார். இந்த நிலை கொரோனா வைரஸ் தொற்று சிகிச்சைகளுக்கான ஆபத்தையும் ஏற்படுத்துகிறது என குறிப்பிட்டனர். ஆண் என்பது கூட கொரோனாவுக்கு எதிரியாக இருப்பதாக மருத்துவ நிபுணர்கள் கருதுகின்றனர். அமெரிக்க ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளர் ஜோ பீடன் அவர் கூறும்போது, கொரோனா பரவல் தடுப்பு முன்களப் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு கவச உடைகளை வழங்க ட்ரம்ப் நிர்வாகம் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் டெலிவரியில் உள்ள போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் மத்தியில் காணொலி மூலமாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இவ்வாறு கூறினார். மேலும் அவர்கள் ஜோ ட்ரம்ப்பும் அவருடைய மனைவியும் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக ஜோ பீடன் தெரிவித்தார். கொரோனா தொற்றால் தங்களது அன்பிற்குரியவர்களை இழந்தவர்களுக்கு ஆறுதல் பகிர்ந்து கொண்டார். முன்களப்பணியில் ஈடுபட்டு தங்கள் உயிரை போக்குவரத்து தொழிலாளர்கள் பலர் தியாகம் செய்ததையும் அவர் அப்போது சுட்டி காட்டினார். மேலும் களப்பணியாளர்களுக்கு போதுமான கவச உடைகள் வழங்காதது தொடர்பாக ட்ரம்ப் நிர்வாகத்தை ஜோ பீடன் கடுமையாக சாடியுள்ளார். இதனை வழங்க வேண்டியது ஒரு அதிபரின் கடமை அல்லவா என்று கூறியுள்ளார். கொரோனா தொற்று பாதிப்புக்கு பின்வரும் பயணம் மேற்கொண்டது தொடர்பாக ட்ரம்ப்பை கடுமையாக விமர்சித்துள்ளார் ஜோ பீடன். 1 மாதத்திற்கு மேலாக பிரச்சாரம் மேற்கொண்ட ட்ரம்ப், தேர்தலுக்கு இன்னும் 1 மாதத்திற்குள் உள்ளாகவே நாட்கள் உள்ள நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உள்ளார் என்றும், இதற்கு அவர் முகக்கவசம் அணியாததே ஒரு காரணம் என குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக, சமீபத்தினுடைய ஆய்வு கண் கண்ணாடி அணிபவர்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிக்கும் அபாயம் 5 மடங்கு குறைவாக உள்ளது என்று தெரிய வந்துள்ளது. ஜாமா கண் மருத்துவ இதழில் வெளியான ஒரு ஆராய்ச்சி முடிவில், ஜனவரி 27 முதல் மார்ச் 13 வரை சைனாவின் கைஜோ நகரில் உள்ள கைஜோ ஜெங்குடு மருத்துவமனையில் உள்ள கொரோனா நோயாளிகளை ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் 276 நோயாளிகளில் 16 நோயாளிகளுக்கு மயோபியா எனும் கண் பார்வை குறைபாடு இருந்தது. இதனால் அவர் 1 நாளைக்கு 8 மணி நேரத்திற்கு மேலாக கண்ணாடி அணிந்திருந்தார்கள்.
சைனாவின் 80%க்கு அதிகமான மக்கள் மயோபியாவால் பாதிக்கப்பட்டிருந்தனர். இது சீன நபர்களிடையே அனைத்து வயதினரும் கண் கண்ணாடி அணிவதை பொதுவானதாக மாற்றியது. இருப்பினும் 2019 டிசம்பரில் ஹவுனியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கண் கண்ணாடி அணிந்தவர்கள் குறைவாக வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்தனர் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இந்த ஆய்வின்படி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கண்ணாடி அணிபவர்களையும் கண்ணாடியை அணியாதவர்களையும் ஒப்பிட்டு ஆய்வு நடத்திய போது கண் கண்ணாடி அணிந்தவர்களுக்கு கொரோனா தொற்று மிக குறைவாகவே பாதிக்கப்பட்டிருந்தது. ஆகையால் விஞ்ஞானிகள் இந்த முடிவுக்கு வந்துள்ளனர். கண் கண்ணாடி அணிவதால் 5 மடங்கு கொரோனா வைரஸ் ஆபத்து குறைவு என்று முடிவுக்கு வந்துள்ளனர். மேலும் கொரோனாவில் இறந்தவர்களில் 45% பேர் சர்க்கரை நோயாளிகள், டயபெட்டிக்ஸ். தமிழகம் ஆந்திர அரசுகள் இணைந்து நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி தகவல்கள், அதை பற்றி இங்கு காண்போம். கொரோனாவினால் இறந்தவர்களில் 63% பேர் குறைந்தபட்சம் வேறு ஏதாவது ஒரு நோயால் பீடிக்கப்பட்டவராக இருந்துள்ளார். 36% பேர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நோய்களுக்கு ஆட்பட்டு அதனால் கொரோனா எளிதாக அவர்களை தாக்கும் சூழ்நிலை இருந்துள்ளது. கொரோனாவினால் இறந்தவர்களில் 45% பேர் சர்க்கரை நோயாளிகள். உயர்ந்த வருவாய் கொண்ட நாடுகளைப் போல அல்லாமல் இந்தியாவில் கொரோனா மரணங்கள் 50 முதல் 64 வயதுக்கு இடைப்பட்டவர்களேதான் அதிகமாக நேர்ந்துள்ளது. ஒருவருக்கு ஒருவர் 3 அடி இடைவெளி விடாமல் செயல்படுபவர்களும் மோக்கஸும் அணியாமல் இருப்பவர்களும் தொற்றுக்கு அதிகமாக ஆளாகின்றனர். மூடப்பட்ட நிலையிலான போக்குவரத்தில் 6 மணி நேரத்துக்கு மேலாக இருப்பவர்களுக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இந்த ஆய்வு மேலும் கூறுகிறது. அடுத்தபடியாக ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி தயாரித்துள்ள கொரோனா தடுப்பூசி 6 மாதத்துக்குள் பயன்பாட்டுக்கு வர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி குழந்தைகளின் பயன்பாட்டுக்கு எதிர்பார்த்ததை விட விரைவாக தடுப்பூசி வெளியாகிவிடும் எனவும் வயது வந்தவர்களின் பயன்பாட்டுக்கு 6 மாதங்களுக்குள் தடுப்பூசி கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி மற்றும் ஆஸ்ட்ரோஜெனகா நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசி சோதனை முடிவுகளை ஐரோப்பிய ஒன்றிய மருத்துவ முகமை ஏற்கனவே ஆராய தொடங்கிவிட்டதாகவும், எனவே மற்ற நாடுகளை காட்டிலும் இங்கிலாந்து மிக விரைவில் கொரோனா தடுப்பூசி வெளியாகும் என்றும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக மனிதர்களிடம் நடத்தப்பட்ட சோதனையில் இங்கிலாந்தில் ஒரு நபரிடம் இந்த தடுப்பூசி எதிர்பாராத பின்விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளதை தொடர்ந்து பல நாடுகளில் சோதனை நிறுத்தி வைக்கப்பட்டதும் பின்னர் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக இந்தியாவில் கொரோனா வைரஸ் தடுப்பூசியை பற்றி செய்தியை பார்ப்போம். மத்திய சுகாதார மந்திரி டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறும்போது ஜூலை 2021க்குள் சுமார் 21 கோடி மக்களுக்கு கொரோனா தடுப்பூசியை பயன்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கொரோனா தடுப்பூசிகள் தயாரானவுடன் நியாயமாகவும் சமாளவிலும் விநியோகம் செய்யப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இதுவரையிலும் கொரோனாவை பற்றிய சமீபத்திய செய்திகளை பற்றி பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அருள் கூர்ந்து தயவு செய்து இந்த அரவிந்தர் அன்னை அருள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அங்கே உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனும் அழுத்தி இங்கே நாங்கள் வர புதிதாக வெளியிடக்கூடிய உங்களுக்கு வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும், அதையும் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு லைக்கும் ஷேரும் செய்து இந்த சேனலை ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.